இப்ப ஓகேவா? இப்ப ஓகேவான்னு போனாதான் தெரியும். கீழே வந்துட்டு வைஃபை பக்கத்துல வந்துட்டீங்களா? ஆமா, வைஃபை பக்கத்துல கொடுத்துருக்கேன். சரி சரி, ஓகே. இப்ப பற்றாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். லேக் எல்லாம் போகுதுல்லப்பா, கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. லேக் எல்லாம் போகுதுல்ல, எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஓகே, போகுது. எனக்கு கேக்குது லேக் இல்லாம, உங்களுக்கு கேக்குது இல்ல? நான் பேசுறது இது நம்ம ரெண்டு பேருக்குமான உரையாடலாவே இருக்கட்டும். அவங்களுக்கு எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஐயனார், வழக்கறிஞர். நான் வந்து இந்த காப்பிரைட் ரிலேட்டடான விஷயங்கள்ல இப்ப சமீபத்தில் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து கூப்பிட்டுருந்தோம். வந்ததுக்கு முதல்ல தேங்க்ஸ் பிரதர். எனக்கு என்னன்னா, நீங்க இப்ப இந்த பாத்ரூம் டூர், இந்த அர்ச்சனா, இந்த ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களா இன்டர்நெட்ல? பாக்குறீங்களா? அது என்னாச்சுங்கிறத வந்து நான் சும்மா ஒரு லைட்டா சொல்றேன். ஸோ என்னாச்சுன்னா, அவங்க வந்து ஸ்டார்டிங்ல பாத்ரூம் டூர் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அதை வந்து வைரல் ஆகுது, ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து அதை ட்ரோல் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் வந்து பர்சனல் அபியூஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஒரு மைனர் பொண்ணை வந்து நிறைய திட்டுறாங்க, அவங்க மகளை வந்து கொச்சையா பேசுறாங்க, குடும்பத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல வந்து நம்ம இந்த அபியூஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எப்படி டீல் பண்ணணும், இதுக்கான சரியான டூல் வந்து காப்பிரைட் டூலா, இந்த அபியூஸ் வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அபியூஸ் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு தனியா வந்து கிரிமினல் லாஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்கு. ஆன்லைன்ல வந்து அவங்கள ஒருத்தர் அபியூஸ் பண்றாரு அப்படிங்கிறப்போ நீங்க போலீஸ் மூலமா நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அந்த இதுக்கும் காப்பிரைட் இதுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. காப்பிரைட் சட்டம் என்ன சொல்றதுன்னு சொல்லினே தெரியவா? உங்களை நீங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயத்த லிட்ரரி, ட்ராமாட்டிக், ஆர்டிஸ்டிக், மியூசிக்கல், சினிமாட்டோகிராஃபி, இந்த அஞ்சு பேண்ட் இருக்கு. இந்த அஞ்சு பிரான்ச் ஒர்க்கை நீங்க கிரியேட் பண்ண ஒர்க்கை வந்து உங்க உங்க பெர்மிஷன் இல்லாம இன்னொருத்தவங்க எடுத்து யூஸ் பண்றது வந்து காப்பிரைட் இன்ஃபிரின்ஜ்மென்ட், உரிமை மீறல் பிரச்சனையா வருது. நீங்க அதை தாண்டி நீங்க இந்த மாதிரி அபியூசிங் அண்ட் மோசமான ட்ரோல்ஸ் அப்படின்னு வர்றப்போ அது வந்துட்டு கிரிமினல் கீழே தான் வரும். அது காப்பிரைட் சம்பந்தம், அது காப்பிரைட் கீழே வருது. ஏன்னு கேக்குறேன் நாங்க, இப்போ இந்த காப்பிரைட் அப்படிங்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, அது அவங்களோட கண்டென்ட் தானே, நீ அப்ப எதுக்கு எடுத்து யூஸ் பண்ற? அப்பவே நீ வந்து வல்னரபிள் ஆயிடுற அப்படிங்கிறாங்க. அப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அப்ப அடுத்தவங்களோட கண்டென்ட் எடுத்து நம்ம பயன்படுத்தவே கூடாதா? இப்ப எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கலாம், ஒரு படத்துல ஒரு ட்ரெய்லர் வருது, அந்த ட்ரெய்லர்ல வந்து இந்த சீன் வந்து சரியில்லை, இந்த இடத்துல கேமரா ஆங்கிள் இப்படி இருக்கலாம் இப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் எனக்கு வருது. சோ நான் இப்ப இதை வந்து சொல்றதுக்கு அந்த காட்சியை பயன்படுத்துறேன். இப்ப எனக்கு எனக்கு வந்து இதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? கண்டிப்பா உரிமை இருக்கு. இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 52 சப்செக்ஷன் 1A2 அப்படின ஒரு இது இருக்கு. அதுல வந்து ஃபேர் யூஸ் அப்படினு சொல்றாங்க. நம்ம ஊர்லயும் ஃபேர் யூஸ் அப்படி தான் இருக்குங்களா, இல்ல வேற பேர்ல இருக்கா? தல அதே ஃபேர் யூஸ்ன்ற பேர்ல தான் இருக்கு. சரி சரி சரி, அதே ஃபேர் யூஸ்ங்கற பேர்ல தான் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க. Subsection 1A2 Roman numeric 2 அது என்ன சொல்றாங்கன்னா, you can use for review and criticism. ஓகே, நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ரிவ்யூ பண்றதுக்கு தாராளமா அவங்க பெர்மிஷன் இல்லாம, ஆத்தரோட பெர்மிஷனே இல்லாம நீங்க பயன்படுத்தலாம். நோ நீட் ஃபார் த பெர்மிஷன், அந்த வீடியோ கிரியேட் பண்ண பெர்மிஷன் தேவையில்லை அப்படி தெளிவா சொல்றாங்க. எனக்கு இதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்து இந்த டூல் எடுத்து தன்னை அபியூஸ் பண்ணவங்களுக்கு எதிராக நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க பல லைவுகள்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு அபியூஸ் வந்தது, அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோ வந்தாலும் நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன், பாத்ரூம் டூர் அப்படிங்கிற பேர் வந்தாலே நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நான் கொடுக்க சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க.
இப்ப நம்ம சினிமால ஒரு கிரிஞ்சான டைலாக் வந்து இருக்கும், 100 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன் இதை வந்து நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. நீங்க ஸ்ட்ரைக்க வந்து ஃபேர் யூஸுக்கு கீழே யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துறீங்க. உங்களோட கண்டென்ட்டை பைரேட் பண்றவனை தவிர ஃபேர் யூஸ்க்கு கீழே யூஸ் பண்றவனுக்கும் நீங்க வந்து கொடுக்கறதுனால என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் வர்றதுங்கிறது வந்து அவன் சேனலுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கு. இவங்க இதுக்கு எளிமையா சில பேர் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து கருத்து பதிகிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது வந்து டிஸ்பியூட் ஃபைல் பண்ணுங்க, இதை வந்து யூடியூபுக்கு மெயில் போடுங்க, இதை வந்து கோர்ட்டுக்கு போய் நீங்க வந்து டீல் பண்ணி ஈஸியா தீர்ப்பு வாங்குங்க அப்படின்லாம் சொல்றாங்க. எனக்கு அதுல ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து, ஒரு சின்ன ஒரு கோபம் இருந்தது என்ன அப்படின்னா, நம்ம இப்ப இந்த 7 பேர் விடுதலை எல்லாம் பார்க்கிறோம், இன்னுமே அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. பேரறிவாளன் வந்து எந்த வயசுல உள்ள போனாரும் தெரியும், இப்ப அவருக்கு என்ன வயசு ஆகுதுன்னு தெரியும், இன்னும் அந்த வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்க நீதிங்கிறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றதுங்க, ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட், இட்ஸ் என்ன சொல்றது, அது கிடைக்காது, அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது எந்த தப்புமே செய்யாம ஃபேர் யூஸ்க்கு கீழே வர கண்டென்ட் நான் பயன்படுத்தினதுக்காக இவங்க ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது வந்து எனக்கு அது ரொம்ப வருத்தம் அளிக்குது. எனக்கு ஒரு அது என்ன சொல்றதுங்க, ஒரு அச்சுறுத்தும் வகையில இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உண்மைதான், நீங்க சொல்றது வந்து 100% உண்மைதான். நீங்க ஒன்லி இப்ப கிரிட்டிசிசம், அந்த ட்ரோல்ஸ் வந்து நம்ம கிரிட்டிசிசம்க்குள்ள நம்ம கொண்டு வரணும். அதுக்கு வந்து லீடிங் கேஸ் கிளாஸ் எதுவுமே வந்து இது போல இந்தியால கிடையாது. ட்ரோல்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு, அப்யூசிவ் ட்ரோல்ஸ் வந்து தப்பு, அதை வந்து நீங்க தண்டிக்கிறதுக்கு தனியா கிரிமினல் ஆக்ட் இருக்கு, இந்தியன் பினல் கோட்ல தனியா இருக்கு. அதே அதுக்கு வந்து காப்பிரைட் இதை நீங்க யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா தான். என்ன உங்களுக்கு அந்த டூலை கொடுத்துருது, உங்க கையில கத்திய கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, இது காப்பிரைட்ட மீறுதுன்னு தெரிஞ்சா மட்டும் அதை வெட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து காப்பிரைட்ட மீறுறவங்களை மட்டும் வெட்டாம இது வந்து ஃபேர் யூஸ்க்கு கீழே வர்றவங்களையும் இது யூஸ் பண்ணி அதை சாப் பண்றாங்க. அதுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு தாயா அவங்க வந்து எமோஷனலா இந்த விஷயத்த பார்த்து அவங்க வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. எனக்கு இதுல ஒரு மாற்று கருத்து வந்தது தோழர், என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு தாயா அவங்க பண்றாங்கன்னு நான் ஏத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஸ்ட்ரைக் வர்றது வந்து ட்ரெண்ட் லவுட் அப்படிங்கிற ஒரு எம்சிஎன் கிட்ட இருந்து. எம்சிஎன் அப்படின்னா மல்டி சேனல் நெட்வொர்க், அதாவது இந்த யூடியூப் சேனல்ல அவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க, தம்ப்நெயில் பண்றது, எடிட்டிங் பண்ணி கொடுக்கறது, ஸ்ட்ரைக்கு கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் அவங்க கம்பெனி, அது ஒரு கார்பரேட், அது உட்காந்து டேபிள்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அவங்க தான் இதை பண்றாங்க. அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அப்படி ஒரு எம்சிஎன் கிட்ட இருக்கீங்க, அப்ப அந்த எம்சிஎனுக்கு ஃபேர் யூஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. கண்டிப்பா. அப்ப இவங்க சொல்றாங்க, என்னோட பொண்ணை இது பண்றாங்க, எல்லா பாத்ரூம் டோரியும் ஸ்ட்ரைக் கூடு அப்படின்னு சொல்லும் போது அந்த எம்சிஎன் வந்து அந்த இடத்துல தடுத்திருக்கணுமா வேணாமா? ஏன்னா இவங்களை விட அவங்களுக்கு எஜுகேஷன் அந்த அந்த ஏரியால ஸ்கோப்ல வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் எஜுகேஷனும் ஜாஸ்தியா இருக்கும்ல, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சோ அப்ப அவங்க சஜஸ்ட் பண்ணிருக்கணும். இவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல அவங்க எதுவுமே சஜஸ்ட் பண்ணாம, நீங்க சொல்றீங்க தானே ஸ்ட்ரைக் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. சோ இந்த போக்குதான் கடைபிடிக்கப்படுது. இப்ப இதுல கிரியேட்டர் பாதிக்கப்படுறவனுக்கு நான் இப்ப என்ன பண்ணலாம், இப்ப எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு, அது வந்து அன்ஃபேர், எனக்கு தெரியுது நான் வந்து ஃபேர் யூஸ் தான் பயன்படுத்தி இருக்கேன், ஆனா என் மேல ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணலாம்? யூடியூப்ல ஐ திங்க் அந்த டிஸ்பியூட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க யூடியூப்ல, அது ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஓகே, இப்போ அந்த டிஸ்பியூட் தாண்டியும் வந்து அவங்க ரிலீஸ் செய்யப்படல அப்படிங்கிறப்போ, நீங்க ஃபேர் யூஸ் தான் பண்ணிருக்கீங்க, நியாயமா யூஸ் பண்ணீங்க, தவறான எதுக்கும் பயன்படுத்தல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து கோர்ட்டுக்கு தான் போயாகணும். பட் என்ன சொல்றது, சேட்லி வந்து இந்தியன் கோர்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா டைம் வரும். அது அதே வந்து நீங்க ஒரு தனிநபரா இருக்கிறப்ப, நீங்க ஒரு சின்ன பையனா இருக்கீங்க, இல்ல வந்து இப்பதான் ஏர்னிங்ல இருக்கீங்கன்னா, ஒரு கோர்ட்டுக்கு போய் ஒரு அட்வொகேட் பார்த்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதை மூவ் பண்ணி பணம் செலவு பண்ணி போறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுவே அவங்கள மாதிரி இருக்காம ஒரு கார்பரேட் மோட்ல வந்து போறவங்க வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்றது, ஒரு அட்வொகேட் கமிட் பண்றது எல்லாம். நீங்க இப்ப இதை சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்ததுங்க, இந்த கருப்பர் கூட்டம் விஷயம் ஒண்ணு வந்தது, அதுல ஒரு வீடியோல தவறா பேசிட்டாங்க, ஆபாசமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல குண்டாஸ் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 7 மாசம் ஆச்சு,
அவர் வெளிய வர்றதுக்கு. இப்ப அந்த குண்டா செல்லாதுன்னு சொல்லி வெளியே வந்திருக்கிறாருங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவரோட சேனல் அவர் கையில இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த சேனல் இல்ல. அந்த சேனல யூடியூபோட கைட்லைன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களா என்ன பண்றாங்க, அதை டெலீட் பண்றாங்க, கையில வாங்கி டெலீட் பண்றாங்க அந்த சேனல. சேனலையும் டெலீட் பண்ணிடுறாங்க. 7 மாசம் கழிச்சு அந்த குண்டாசம் செல்லாது, இது தவறாக போடப்பட்டது அப்படின்னு சொல்லி வெளியே வர்றாங்க. ஒரு நிலை தான் இருக்கு இங்க கிரியேட்டருக்கு. எளிமையா சொல்றாங்க, உனக்கு ஸ்ட்ரைக் வந்ததுன்னா அது எப்படி சரியா இருக்கும்? ஒரு எம்என்சி, சாரி எம்சிஎன், ஒரு எம்சிஎன் வந்து அதுதான் வந்து இன்னும் ரெஸ்பான்சிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குதான் ஃபேர் யூஸ் பத்தி தெரியணும். அதுதான் அது அவங்க கீழே வர கிரியேட்டருக்கு இது எம்சிஎன் வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்களுக்கு எம்சிஎன் அந்த அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஃபேர் யூஸ்னா என்ன, இது எந்த மாதிரி வீடியோஸ்னா இது பண்ண. பட் ஐ திங்க் அந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனுக்காக மேபி அவங்க அதெல்லாம் இது பண்ணாம இயங்கிருக்கலாம் அவங்க. ஏங்க இப்ப நீங்க சொல்றது கேட்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன் கேக்குறேன்னா, இப்ப நீங்க இந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனுக்காக இதை பண்றாங்கிறீங்கல்ல, இப்ப வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்குங்க, ஒரு கட்சி இல்ல அந்த கட்சி சார்ந்த ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரு போய் ஒரு எம்சிஎன்ல இதே மாதிரி தன்னை இணைச்சுக்கிறாரு, என் சேனலை வந்து நான் எம்சிஎன் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி. அப்போ நாளைக்கு ஒரு அரசியல் கட்சியோ இல்ல அந்த நபரையோ நம்ம விமர்சிச்சு போடுறோம், அந்த ஆள் வந்து ஃபேக் நியூஸ் எல்லாம் போடுறாருன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு போலி செய்தியில வெளியிருந்த ஒரு ஆளு யாரா வேணா இருக்கலாம், பவர் பாயிண்ட் வச்சு போறாருன்னு வைங்க. இப்ப நம்ம அவர் வந்து ஒரு எம்சிஎன் கிட்ட போறாரு, அந்த எம்சிஎன் வந்து இப்ப ஸ்ட்ரைக் அடிக்கணும், இது எவ்வளவு பெரிய ஒரு கருத்து சுதந்திரத்தின் மீதான ஒரு தாக்குதலா இருக்கும். கண்டிப்பா அது வந்து ஒரு அபியூஸ் தான், கருத்து சுதந்திரத்துக்கு மேல நடத்தப்படுற ஒரு அபியூஸ் தான். எனக்கு பிடிக்கல என்ற பவர் இருக்கு அப்படின்னா நான் எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு போயிட்டே இருந்தேன்னா யாருமே வந்து இயங்க முடியாது. தனியா யூடியூப்ல யாருமே இயங்க முடியாது, யாருமே ஒரு செய்தி ரிப்போர்ட் பண்ண முடியாது, உண்மையை சொல்ல முடியாது. இப்ப ஒருத்தர் போர்டு வச்சுட்டு ஒரு டேக்கா நியூஸ் ஒருத்தர் போடுறான்னு வச்சுக்காங்க, அதை நம்ம எடுத்து வந்து இல்ல இல்ல இது இந்த பாயிண்ட் தான் தவிர வழக்கமா வந்து தப்பாவே சொல்லிட்டு இருக்காரு. இந்த அந்த கண்டென்ட் எடுத்துதான் நம்ம பயன்படுத்துறோம், அந்த கண்டென்ட் எடுத்து பயன்படுத்துறோம். ஆமா அது ஃபேர் யூஸ், அது 100% ஃபேர் யூஸ். அதை இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம தடுக்க முடியுது. அதே வந்து இந்த மாதிரி ஒரு காப்பி ரைட் ஸ்ட்ரைக் எல்லாம் நீக்கிட்டே போறப்ப அது கண்டிப்பா வந்து கருத்து வந்து பாதிக்கும். அது கருத்து சுதந்திரத்தை பாதிக்குது அப்படிங்கறதா பிரச்சனை. ஏன்னா இவங்க இப்படி சொல்றாங்க, ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. அந்த மாதிரி லைவ்ல பேசும்போது நான் பார்த்தேன், அப்படி இருந்தது எவ்வளவு வீடியோ நான் செக் பண்ணுவேன், ஒரு 2 வீடியோ பார்த்தேன், அப்புறம் மத்த எல்லாத்துக்கும் நான் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டேன் அப்படிங்கும் போது எனக்கு அது பயமா இருந்தது. இதை வந்து ரொம்ப ஈஸியா சொல்றாங்க, இட் வில் பிகம் அ பேட் எக்ஸாம்பிள் தானுங்க. ஆமா இது வந்து ஒரு கவர்மெண்ட் கிட்ட ஒரு டூலா கிடைச்சிச்சுன்னா அப்ப கவர்மெண்ட் எக்ஸா பேச எல்லாத்தையுமே நீக்குவாங்க. அதான் பேசிடுவாங்க. ஏங்க அது ஆல்ரெடி இருக்குங்க, ட்விட்டர்ல அக்கவுண்ட் ரிமூவ் பண்ண சொல்றாங்க, ஓடிடில சென்சர்ஷிப் எல்லாம் வருதுங்கிறாங்க, எல்லாத்துலயுமே அது ஆல்ரெடி இருக்குதான், அந்த டூல் இருக்கு. அப்புறம் இந்த பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இல்லங்கிறீங்களா? சரி ஓகே, இல்ல ஃபுல் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இந்தியா நம்ம யாருமே வீடியோ போட முடியாது, கவர்மெண்ட் பேசவே முடியாது. ஒரு ஒரு மினிஸ்டரோ யாரோ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் பேசின ஒரு கிளிப் எடுத்து போட்டு நம்ம விமர்சிக்கிறோம் அப்படின்னா, அது மினிஸ்டரோட கிளிப், நீ எப்படி போட்டு அதை விமர்சிக்கலாம் அப்படின்னா அது முடியாது, கஷ்டம் தான் அது, ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அபியூஸ் இருக்கு இல்லைங்களா, இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவங்க சொல்றாங்க இந்த அபியூஸ் வருது எனக்கு அப்படிங்கிறாங்க, இந்த சமூக வலைதளங்கள்ல கருத்து பதிகிறப்ப அபியூஸ் வருது, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அபியூஸ் வந்து எப்பவுமே தவறான விஷயம், சட்டப்படியும் சரி ஒரு நியாயப்படியும் சரி, நம்ம வந்து லீகலா ஒரு விஷயம் பண்ணலாம். அவங்க தப்பு பண்ணா அவங்க கண்டிப்பா, இந்த அபியூஸ்ங்கிறது வந்து யாருமே ஏற்கறது இல்ல, யாரும் விரும்புறது இல்ல. இங்க பிரச்சனை என்னன்னா, அபியூஸ எவ்வளவு அளவுக்கு நம்ம விரும்பலையோ அதே அளவுக்கு வந்து நம்ம காப்பிரைட் டூல் அபியூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றோம். அவ்வளவுதான், 100% உண்மைதான். அவங்களுக்கு எப்படி அபியூஸ் போகலாம்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு லா வந்து தவறான வழியில வந்து பயன்படுத்தக்கூடாது யாருமே. ஏன் கேக்குறீங்கன்னா, இப்போ இந்த அபியூஸ் வந்து பெண்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து இது வீடியோ அப்படிங்கறதுனால இவங்க காப்பிரைட் கொடுக்குறாங்க. நான் ஒரு சில உதாரணங்கள் எல்லாம் யோசிச்சு பாக்குறேன். இப்போ நம்மளுடைய எம்பி கனிமொழி அவர்களா இருக்கட்டும், இல்ல ஜோதிமணி அக்கா அவங்க இருக்கட்டும், இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்க இருக்கட்டும், இல்ல தோழர் சுந்தரவள்ளி இருக்கட்டும்,
இவங்க எல்லாருமே சமூக வலைதளங்களை இயங்கிட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட இது வருது, பர்சனல் அபியூஸ் வந்துகிட்டேதான் இருக்கு. பெண்கள் நம்ம ஏன் வந்து பிரிச்சு வைக்கணும்? போன வாரம் நம்மளுடைய சித்தார்த் வந்து ட்வீட் போட்டதுக்கு அவர் எப்படி இது பண்ணாங்க, அவரோட குடும்பத்துக்கே த்ரெட் கொடுத்தாங்க. சோ இப்ப இது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து யூடியூப்ல இவங்க வந்து இப்படி காப்பிரைட் செய்ய கொடுக்கறது வந்து சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ட்விட்டர்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? சோ இந்த அபியூஸ் அதுதான் சொல்றேன். அப்ப வந்து உங்க கையில ஒரு டூல் இருக்கு, அந்த டூலை வந்து நீங்க வேற ஒரு பர்பஸ்க்காக நீங்க யூடியூப்ல பயன்படுத்துறது தப்புதானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா தப்புதான், நீங்க அது தவறான விஷயத்துக்கு பயன்படுத்த. அபியூஸ் வந்து அவங்க கண்டிப்பா போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போலீஸ் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. எல்லாரும் மேல ஆக்ஷன் எடுக்கணும் இல்ல, ரெண்டு பேரும் மேல ஆக்ஷன் எடுத்தா என்ன பண்ணுவோம், பயம் வரும், அது ஒரு பயத்தை கொடுக்கும், பண்ணக்கூடாது, பயம் அபியூஸ் பண்ணக்கூடாது, அப்ப நம்மளே நம்ம வீடியோ எடுத்துரும் சொல்லி பண்ணுவாங்க. அதுவே வந்து வேற ஒரு டூல் மூலமா நீங்க வேற ஒரு லா மூலமா அபியூஸ் பண்றப்ப அது வந்து ஒரு தவறான விஷயம், தவறான முன்னுதாரணம் தான். ஏன்னா அந்த விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் உறுத்தல இருந்தது. இவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து அந்த பையனுடைய வாழ்க்கை பாதிக்க கூடாது, நான் வந்து கேஸ் கொடுத்தா அவன் வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்னு சொல்லி நான் ஸ்ட்ரைக் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி அந்த பையனுக்கு கொடுங்க, மத்த 10-15 பேருக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு பாக்குறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லும் போது ரொம்ப வருத்தமா இருந்தது. ஒரு கிரியேட்டர் ஐ ஃபெல்ட் வெரி பேட். உங்ககிட்ட ஒரு எம்சின் இருக்கு, அவங்களால வந்து அந்த வீடியோஸ ரிவ்யூ பண்ணி எதெல்லாம் ஃபேர் யூஸ்ல வரும் எதெல்லாம் ஃபேர் யூஸ்ல வராதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? உங்க கையில ஒரு டூல் கிடைச்சா இப்படி பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிற ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எனக்கு இது ரிலேட்டடான லீகலான விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உங்களை கேட்டிருந்தேன் தலைவர். ஆமா கரெக்ட் கரெக்ட். இந்த மாதிரி நம்ம அப்புறம் இன்னொன்னு, இந்த அபியூஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வெறுமனே யூடியூப் சார்ந்ததா இல்லை, இது எது கல்ச்சர் சார்ந்ததா எனக்கு தோணுது. கல்ச்சுரல் இஷ்யூ அபியூஸ்னாலே வந்து இந்த பெண்களுக்கு இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கல்ச்சுரல் இஷ்யூ. இதை வந்து யூடியூபோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த காப்பி ரைட்டை வந்து யூடியூப்குள்ள வச்சுக்கிறது, அதை வந்து மிஸ்யூஸ் பண்றதுங்கிறது வந்து எனக்கு சரியா படலை. இது வந்து லைக் இப்ப நீங்க நான் அதான் அப்படி கேட்டதோட தான், ட்விட்டருக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்ல ஒரு அபியூஸ் வந்தா என்ன பண்ணுவீங்க, அங்க ஸ்ட்ரைக் உங்களால வந்து இந்த மாதிரி வீடியோ கொடுக்க முடியாது, ஒரு கமெண்ட் உங்களுக்கு வருதுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு மெசேஜ்ல ஒரு அபியூஸ் வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? சோ அதனாலதான் அந்த அச்சுறுத்தல் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பயம் இருக்கு நமக்கு அச்சுறுத்துற வகையில் இது இருக்கு. ஏன்னா இது வந்து இருக்குது அப்படிங்கிற கதை எடுத்து எளிமையா பயன்படுத்திடுறாங்களோ இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் மேல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொரு ஒரு ஞாபகம் வரும், இந்த கிரிட்டிசிசம் இது ஏத்துக்க மனம் இல்ல இப்ப இந்த மாதிரிலாம் நம்ம பேசி இருக்கும் போது எனக்கு தோணுது. நம்ம இந்த நேருவை பத்தி சொல்லுவாங்க, ஒரு கார்ட்டூனிஸ்ட் வந்து சங்கர் அப்படின்னு நினைக்கிறேன், கார்ட்டூனிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷா வந்து தன்னுடைய கருத்துக்களை வைக்கக்கூடிய ஒரு கார்ட்டூனிஸ்ட். ஆனா அவரை வந்து நேரு வந்து பார்த்து என்னையும் விட்டுறாத என்னையும் செய்யி அப்படிங்கிற மாதிரி சொன்னதா அந்த அந்த ஒரு செய்தி வந்து இருக்கும். எனக்கு அதை பார்க்கும்போது அதான் தோணுச்சு, ஓகே கிரிட்டிசிசத்தை இப்படி ஏத்துக்கிறதுக்கு நம்ம பக்குவப்படணும். லைக் எல்லாரும் ஆஸ் அ ஹோல் ஈகோ சிஸ்டம் இந்த இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு பக்குவப்படணும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுடைய இறுதி கருத்து? அதான் சோ அதுக்கும் நம்ம ஃபேர் யூஸை வந்து நம்ம போய் ஒரு சிங்கிள் யூடியூபர் வந்து போய் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப மணி செலவாகும், அதுவும் வந்து பைனான்சியலாகவும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால இந்த மாதிரி அவங்க ஃபியூச்சர்ல பண்ணாம எது ஃபேர் யூஸ் எது வந்து அபியூஸ் அப்படின்றத வந்து அவங்க பிரிச்சு பார்த்து கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். இதை கேட்பேன். நன்றி 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 தோழர். நன்றிங்க தோழர், நன்றிங்க. பாத்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் பை பை.